வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம உளுந்து மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாவு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கஞ்சி ரெசிபி பண்ணலாம், அதே போல் பெரியவங்களுக்கு களி ரெசிபியும் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதே மெஷர்மெண்ட் தான், நீங்கள் கூடினாலும் பரவாயில்ல, கம்மியானால் பரவாயில்ல, இதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தாச்சு. எந்த கப்பில் பச்சரிசி எடுத்துக்கோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு உடச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, அதாவது தொளி உளுந்து. தொளி உளுந்து தாங்க போடணும். என்கிட்ட இப்போதைக்கு அது கிடைக்காததுனால நான் முழு உளுந்து போட்டிருக்கேன். இதை ரெண்டையுமே ஒன்றா வந்து நீங்கள் மிஷினில் கொடுத்து தெரிச்சுக்கோங்க. அப்படி இல்லை வீட்டிலே திரிக்க முடியும்னா இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நீங்கள் திரித்து எடுத்துக்கோங்க. மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா மையாக இருக்கணும், அப்போ தான் களியோ கஞ்சியோ பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்டியாக கிடைக்கும். பார்த்தீங்களா, சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்கள் ரொம்ப நாள் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான உளுந்து மாவு தயார். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.